தாய்வெயல் கைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களை வந்து டிபார் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இந்த டிபார்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ ஓகேவா ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்லேயே வந்து பல பேர் வந்து டிபார்னால் என்னென்னு சொல்லுங்கள் ப்ரோ எனக்கு தெரில ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அதான் அந்த வீடியோ ஓகேவா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிபார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் எக்ஸாமில் வந்து மால் ப்ராக்டிஸ் அதாவது ஆன்சரை வந்து பிட் அடிச்சிங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு முறைகேடு பண்ணிங்க அப்படின்னாலோ உங்களை வந்து அந்த எக்ஸாமை விட்டு கேன்சல் பண்ணுவாங்க அது மட்டும் வந்து இல்லாமல் உங்களை வந்து எந்த எக்ஸாமையும் எழுத முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க ஓகேவா அப்படி இருக்கிறப்ப இந்த பார் அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் அதாவது நீங்கள் எழுதுகிறப்ப எக்ஸாமில் வந்து இந்த மாதிரியான முறைகேடு பண்ணால் உங்களை வந்து மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப நடவடிக்கைகளை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் மாணவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாமை கொஞ்சம் சீரியஸ் எடுத்து எழுதுவாங்க அப்படிங்கிறதுக்காக டி பார் பண்ணுவோம் நீங்கள் ஏதாவது வந்து முறைகேடு பண்ணீங்க அப்படின்னா உங்களை அந்த இன்ஸ்டிடியூட்லேருந்தே வந்து டி பார் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கிறப்ப டி பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அந்த ஆன்லைன் எக்ஸாமில் அப்படின்னா உங்களை வந்து மால் பிராக்டிஸில் வந்து புக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களை வந்து டி பார்லையும் வந்து புக் பண்ணுவாங்க ஓகேவா டி பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் வந்து உங்களுக்காக வந்து பிஇ டிகிரிக்காக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி இருக்கிற அந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட்லேருந்து உங்கள் நேமை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதான் வந்து டிபார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இப்படி पट பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா நம்ம எதுக்காக இந்த தப்பெல்லாம் அதாவது இந்த டிகிரிக்காக தான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படி இருக்கிறப்ப அந்த டிகிரியே வந்து நம்ம கை கிடைக்காது ஓகேவா அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் பொறுத்தவரை நீங்கள் எதை வேணாலும் ஆன்சராக எழுதுங்க ஓகேவா உங்களுக்கு வந்து எது தோணுதோ அதை ஆன்சராக எழுதுங்க ஆனால் எதுவுமே வந்து பார்த்து தப்பு பண்ணி எழுதணும் அப்படிங்கிறத வந்து முயற்சி பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னா இந்த மாதிரியான தப்புக்கள் பண்ணுறதால தான் வந்து மிகப்பெரிய தண்டனைக்கு நம்ம உள்ளாக்க போடுறோம் நம்மளுக்கு வந்து டிகிரி கிடைக்காமல் போகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பல என்கொயரிக்கு வந்து நம்ம போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அதெல்லாம் வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணாமல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அதை மட்டும் வந்து அட்டன் பண்ணி வைங்க அப்படி இருக்கிறப்ப பல பேர் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகியிருக்காங்க இதை வந்து எக்ஸாமை வந்து ரிசல்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சும் வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அங்கே வந்து உங்களுக்காக ஒரு ஸ்கோர் வேல்யூ ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணுற தப்புகளை பொறுத்தவரை அந்த ஸ்கோர் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணுற தப்பு தப்பை பொறுத்து உங்களை வந்து மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணுவாங்க பெரிய தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து டிபார் பண்ணுவாங்க டிபார் பண்ணால் உங்களுக்கு டிகிரி கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சவரை இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருங்க உங்களை வந்து டிபாரில் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டிகிரியும் கிடைக்காது நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே வந்து பிஏ அப்படின்னு போட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதனால் தான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் தப்புகள் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ஆன்சராக எழுதிட்டு நீங்கள் வெளில வாங்க ஓகேவா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத வந்து இங்கே கன்ஃபார்மாக சொல்கிறேன் இதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா பல பேர் வந்து டிபார்னா என்னென்னு தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிவேஷன் இருக்கும் ஓகேவா